இந்த உலகத்திலேயே அதிகமான கொடுமைகள் அனுபவிச்ச ஒரு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க பேரு தான் சில்வியா. அவங்க இறந்து போகும்போது அவங்களோட வயசு 16. ஆனா அவங்க உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் எண்ணி பாத்தீங்க அப்படின்னா 150க்கும் மேல இருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்க, யார் கொலை பண்ணாங்க, இல்ல அந்த கொலைக்கு பின்னாடி இருந்த மர்மங்கள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ முழுக்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அமெரிக்காவில் இருக்கிற இந்தியானா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து திருவிழா காலங்களில் கடை போட்டு பிழைக்கிற ஒரு தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் சில்வியா. சில்வியாவோட சேர்ந்து அவங்க 5 குழந்தைகள். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து திருடினாங்க அப்படின்றதுனால சில்வியாவோட அம்மாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சில்வியாவும் மற்ற குழந்தைகளும் சேர்ந்து அவங்க அப்பாவோட அரவணைப்பில் தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல சில்வியா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட தோழி ஸ்டெஃபனி வீட்டுக்கு அவங்க தங்கச்சியை அழைச்சிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஸ்டெஃபனியோட சேர்த்து அவங்க வீட்டுல 7 குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஸ்டெஃபனியும் வந்து சில்வியாவும் நல்லா பழகிட்டு வராங்க அப்படின்றதுனால சில்வியாவோட அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டெஃபனியோட அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த 5 குழந்தைகளும் வந்து அம்மா இல்லாம என்னால் வளர்த்துக்க முடியல, வளர்க்கவும் முடியல, அவங்கள பார்த்துக்கவும் என்னால் முடியல. அதனால என்னோட 2 குழந்தைங்களும் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு தேவையான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சில்வியாவும் அவங்களோட தங்கச்சி ஜெனியும் ஸ்டெஃபனி வீட்லேயே வளர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே ஒரு ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது. அது என்னன்னா ஸ்டெஃபனியும் பவுலவும் நடத்த கெட்டவங்க, அவங்க ரொம்ப கெட்டவங்க, அவங்க வந்து பசங்களோட கண்டமேனிக்கு சுத்துவாங்க அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பரவ ஆரம்பிக்குது. இது எல்லாமே பண்ணது வந்து சில்வியாவும் ஜெனியும் தான் அப்படின்னு பயங்கரமாக நம்புறாங்க ஸ்டெஃபனி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்டெஃபனியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெனியை பலார்னு அறையிறாங்க. இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டெஃபனியோட அம்மாவுக்கு இந்த ரூமர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம் சில்வியா மேல. இது யார் பண்ணதுன்னே தெரியாமலேயே சில்வியாவை கூப்பிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்களை ரொம்ப குடும்பப்படுத்தவே ஆரம்பிக்கிறாங்க. குடும்பப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்களோட வயிற்று பகுதியில என்ன பண்றாங்கன்னா ஐம ப்ராஸ்டியூட் அப்படின்னு பச்சை குத்தியும் விடுறாங்க. ஸ்டெஃபனியோட அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3 முறை திருமணமாக்கி டிவோர்ஸ் ஆனவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு செயின் ஸ்மோக்கரும் கூட. அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு மிருக குணம் உள்ளேயே இருந்திருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் சில்வியாவை போட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில்வியாவோட அப்பா வந்து சொன்ன தேதியில பணம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி பணம் கொடுக்காததுனால 15 தடவை வந்து பெரிய கும்பால அவங்களோட பின்பகுதியில வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம அலறவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெஃபனியோட அம்மாவுக்கு எப்பெல்லாம் வந்து அந்த ரூமர்ஸ் பத்தி எல்லாம் ஞாபகம் வருதோ உடனே சில்வியாவை கூப்பிட்டு வந்து பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா சில்வியாவும் அவங்களோட தங்கச்சி வந்து ஜென்னியும் ஒரு சர்ச் ஃபங்க்ஷன்ல நிறைய சாப்பிடுறாங்க, வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. அது பார்த்த ஸ்டெஃபனியும் அவங்களோட தங்கச்சி பவுலாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போயிட்டு ஸ்டெஃபனியோட அம்மாட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்க நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா சில்வியாவை கூப்பிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ எப்படி வந்து நீ வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு பொழந்து கட்டுறாங்க சில்வியாவை. ஒரு நாள் ஸ்டெஃபனியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா ஸ்டெஃபனியோட வீட்டுக்கு வராரு. அப்ப எல்லாருமே ஃபேமிலியோட தான் வீட்டுல இருக்காங்க. அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா சில்வியாவுக்கு சுத்தமா பிடிக்காத எதையோ வந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பிட சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. சில்வியாவும் முடியாது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவங்க அதை எதுவுமே பொருட்படுத்தாம என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நிறைய வந்து வாய்ப்புள்ள தள்ளி சாப்பிட விடுறாங்க. அது அவங்களால சாப்பிட முடியாம என்ன பண்றாங்கன்னா மொத்தமா வாந்தி எடுத்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. எரிச்சல் ஆகிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வாந்தியவே அவங்கள சாப்பிட சொல்லி வற்புறுத்தி அவங்க சாப்பிடவும் வைக்கிறாங்க. அவ்வளவு மாதிரியான கொடுமைகள் எல்லாம் வந்து சில்வியா வந்து அனுபவிக்கவும் செய்யறாங்க. சிகரெட் துண்டுகள் எல்லாம் வச்சு காயப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சில்வியாவோட தங்கச்சி ஜெனியா என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டுல தோட்ட வேலைக்கெல்லாம் கூட அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அந்த வர காசுல எல்லாம் வந்து இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கொடுமைகள் மட்டும் இல்லாம சில்வியாவை என்ன பண்றாங்கன்னா ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வச்சுட்டு சில்வியாவோட பிறப்புறப்புல என்ன பண்றாங்கன்னா காயப்படுத்தவும் செய்யறாங்க. இந்த கொடுமைகள் எல்லாமே வந்து சில்வியா 3 ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு வராங்க. எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய
மம்முட்டியை எடுத்துட்டு அந்த கதவு மேல பயங்கரமா அடிச்சு உடைச்சிட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜெனி வராங்க. இவங்களால உடைக்கவும் முடியல. அவங்க ஜெனி கிட்ட அவங்க தங்கச்சிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெனி கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே மயங்கியும் விழுந்துடுறாங்க. 3 மாசம் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட சில்வியா அக்டோபர் 27 1965 என்ன பண்றாங்கன்னா, இறந்து போயிடுறாங்க. இது ஸ்டெஃப்னியோட அம்மாவுக்கு தெரிய வருது. ஸ்டெஃப்னியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு நடந்த அதே ரூமர்ஸை வந்து சில்வியாவோட லைஃப்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, சில்வியா வந்து ரொம்ப நடத்த கெட்டவங்க, கண்ட நேரத்துல வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சுத்துவாங்க, அவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட், அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்னுட்டு ஸ்டெஃபியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த பாடி, சில்வியாவோட பாடி என்ன பண்றாங்கன்னா, கொண்டு போய் தோட்டத்துல என்ன பண்ணிடுறாங்களா, தூக்கி வீசிடுறாங்க. வீசிட்ட பிறகு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதையே என்ன பண்றாங்கன்னா, பாபநாசம் படத்துல நீங்க பார்த்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரி வந்து போலீஸ்கிட்ட சொல்லணும், இல்ல வெளியே எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்கு நல்லபடியா பிராக்டிஸும் எடுக்கிறாங்க. எல்லாருமே ஒரே பொய்ய வந்து கரெக்டா சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த பாடியை தூக்கி போட்டாங்க இல்லைங்களா, மறுநாள் போஸ்ட்மேன் வந்து அந்த வழியா போறாரு. வழியா போகும்போது இந்த பாடியை தற்செயல பாத்துடுறாரு. பாத்துட்டு உடனே என்ன பண்றாருன்னா, இந்தியானா போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பாடி வந்து அங்க கிடக்குது அப்படின்னுட்டு. உடனே இந்தியானா போலீஸ் வந்து சீக்கிரமா வந்துட்டு அந்த பாடியெல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இது யாரு, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு, இந்த பொண்ணு எங்க இருந்துச்சு, சில்வியா வந்து கடைசியா எங்க இருந்தாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாடியை வந்து போலீஸ் வந்து இந்தியானா போலீஸ் கொண்டு போகும்போதே அவங்க உடம்புல பல காயங்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க உடம்புல வந்து சிகரெட் துண்டுகள் தீ வச்சது, அதுக்கப்புறம் வந்து கீறி விட்டது, பயங்கரமா அடி அடிச்ச மாதிரி உடம்புல வந்து 150 மேல காயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்றதுனால தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுல அவங்க பிராக்டிஸ் பண்ண அதே பொய்ய வந்து, இந்த ரூமர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க ப்ராஸ்டியூட், அவங்க கெட்டவங்க, அவங்க தப்பானவங்க, அவங்க வந்து பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஒரு காசிப்ஸ், ரூமர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலியோட சேர்த்து எல்லாருமே ஒரே இன்ஃபர்மேஷனை தான் வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலுமே போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை வரல, ஏன்னா அவங்க உடம்புல அவ்வளோ காயங்கள் எல்லாமே இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்கச்சி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாமே ஒரே போய் சொன்னதுக்கு அப்புறம் ஜெனி அவங்க தங்கச்சி கிட்ட என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன எப்படியாவது தப்பிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, நான் எல்லாமே அவங்க எங்க அக்கா எப்படி இறந்தாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்தியானா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜெனியை வந்து கூட்டிட்டு நான் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஜெனியும் என்ன பண்றாங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க, என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற சுத்தி உள்ளவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒத்துக்கவே இல்லை ஸ்டெஃபனியும் ஸ்டெஃபனியோட குடும்பமும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெஃபனியோட அம்மாட்ட கேட்கறாங்க, அப்பாட்ட கேட்கறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்கும்போது யாருமே ஒத்துக்கவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்தோட பாணியிலேயே என்ன பண்றாங்கன்னா, பாபநாசம் படத்தோட பாணியிலே இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால மாறி மாறி என்ன பண்ணிடுறாங்கன்னா, உண்மையெல்லாம் வந்து ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே கேட்கும்போது பல திடுக்கிடும் தகவல் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டெஃபனியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, சில்வியாவை பக்கத்துல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு வந்து இவங்களை கொடுமைப்படுத்தவும் வச்சிருக்காங்க அப்படின்றது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து தெரிய வருது. இவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. அவங்கள ஜெயில போட்டாலுமே இவ்வளவு கொடுமைகளும் சில்வியாவை பண்ணது வந்து ஸ்டெஃபனியோட அம்மா தான். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் என்ன பண்ண முடியல அப்படின்னா, சில்வியோட அம்மா அப்பாவால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போதும் சில்வியோட அம்மா அப்பா வந்து வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இவ்வளவு கொடுமைகளை ஒரு பெண் வந்து அனுபவிக்க முடியுமா, இவ்வளவு கஷ்டத்தை எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் வரும். பாய், கீப் ஸ்மைலிங்.